ஹே फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் फ्रेंड्स நான் அபினா கிஃப்ட்லே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பியூட்டி गर्ल्स रिलेटेडா தான் நான் வந்து वीडियोस அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி वीडियोस பார்க்கறதுல இன்ட்ரஸ்ட் இருந்துச்சா கண்டிப்பா நம்ம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு அதை just click பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க सो फ्रेंड्स इन द कंप्लीट वीक பாத்தீங்க அப்படினா நம்ம 7 டே சவாலஞ்ச் வந்து பண்றோம் அதாவது 7 டே 7 डिफरेंट ஃபேஸ் பேக் ஃபார் ஸ்கின் லைட்டிங் தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் சோ அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 4 நம்ம டே 1 டே 2 டே 3 வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 4 सो स्किन लाइटनिंग का इन वीडियो ला नाउंगो कोड़े शेयर पना पोरे द पातिंगना बनाना फेस पैक सो इन द बनाना फेस पैक वंदे ना मेने ने इंग्रेडिएंट्स वंदे यूज़ पना पोरों अदा वंदे एप्पडी प्रिपेयर पना पोरो अपडिंग रदा बाकला இந்த பனானா ஃபேஸ் பேக் प्रिபெயர் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பனானா பேஸ்ட் வந்து வேணும் சோ நான் பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி பனானா பேஸ்ட் வந்து எடுத்துக்கறேன் நல்லா வந்து பனானாவை மாஷ் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு தான் மாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ண போறோம் சோ கடலை மாவு பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் பனானா பேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கறோம் சோ கடலை மாவு பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் थर्ड इंग्रेडिएंट என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் நான் பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 டிராப்ஸ் கிட்ட வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து फोर्थ இன்கிரிடியன்ட் பாத்தீங்க அப்படினா மஞ்சள் பொடி வந்துட்டு நான் ஆட் பண்ணிருக்கேன் இது பாத்தீங்கன்னா 2 பிஞ்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு அதிகமா வேணும்னா அதிகமா எடுத்துக்கலாம் இல்ல இதோட கம்மியா வேணும் அப்படினாலும் எடுத்துக்கலாம் நமக்கு வந்து சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஸ்டெயின் தெரியும் சோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கம்மியா ஆட் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்டெயின் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்டெயின் வந்து எனக்கு அவ்வளவு வராது அப்படினா நீங்க வந்துட்டு அதிகமா கூட எடுத்துக்கலாம் सो फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ண ஃபேஸ்ல இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண போறோம் சோ பனானால பாத்தீங்க அப்படினா ஆன்டி ஆக்ஸிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு சோ இதனால நம்ம ஸ்கின்ல வந்து ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படினா அதை வந்துட்டு ரிடூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பனானா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பனானால பாத்தீங்க அப்படினா ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் ரிடூஸ் பண்றதுக்கான நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதாவது நமக்கு நம்ம வந்து யங்கா இருக்குறோம் ஸ்டில் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப வயசான மாதிரி இருக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா ரிங்கிள்ஸா இருக்கு ஃபைன் லைன்ஸா இருக்கு அப்படினா இந்த ஒரு பனானா ஃபேஸ் பேக்க நம்ம அப்ளை பண்ணிட்டே வரும்போது அந்த ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் பாத்தீங்கன்னா ரிடூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் இருந்துச்சு அப்படினாலுமே நீங்க இத அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா யங்கான ஒரு ஃபேஸ் வந்து உங்களால அச்சிவ் பண்ண முடியும் பனானால பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்கின் லைட்டனிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் ரிடூஸ் பண்றதுக்கு பிக்மெண்டேஷனை ரிடூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இந்த ஒரு ஃபேஸ் பேக்க நீங்க அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உங்க ஃபேஸை டச் பண்ணி பாத்தீங்க அப்படினா ரொம்ப சாஃப்ட்டா ஸ்மூத்தா ஃபீல் பண்ணுவீங்க செகண்ட் இன்கிரிடியன்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணிருக்கோம் சோ கடலை மாவு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொன்னது மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலை வந்துட்டு ரிடூஸ் பண்றதுக்கு எக்ஸஸ் சீபம் ப்ரொடக்ஷனை வந்துட்டு ரிடூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா கூட எடுத்துக்கலாம் ட்ரை ஸ்கின் பீப்பிள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவு வந்து குறைச்சிக்கிட்டா நல்லது அடுத்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் லெமன் ஜூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே நம்ம ஸ்கின்ன வந்துட்டு ப்ளீச் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் நம்ம ஸ்கின்ன வந்துட்டு ஒயிட்டன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லெமன்ல வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சோ நம்ம ஸ்கின்ன பாத்தீங்கன்னா லைட்டன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இந்த ஒரு லெமன் வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்து फोर्थ இன்கிரிடியன்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா டர்மரிக் டர்மரிக் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலாவே நம்ம ஸ்கின் கேர்ல நம்மவே ஆட் பண்ணிட்டு வர ஒரு இன்கிரிடியன்ட் இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட்டான ஒரு வார்ம் அண்டர்டோன்ட் க்ளோ வந்து கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும் சோ அதனால பிம்பிள் காசிங் பாக்டீரியாஸ பாத்தீங்கன்னா இது ப்ரிவென்ட் பண்ணும் ரெடியூஸ் பண்ணும் சோ தட் பிம்பிள் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள் ரெடியூஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஃபேஸ் பேக்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணி நல்லாவே வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அதனால பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் நம்ம ஸ்கின்ல ஈஸியா வந்து வர்க் பண்ணும் இத வந்து நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 15 டு 20 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க இது நல்லாவே நம்ம ஸ்கின்ல வந்து வர்க் பண்ணட்டும் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பனானா ஆட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கும் நம்ம ஸ்கின் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா லைட்டா கொஞ்சோண்டு ஃபேஸ் வாஷ் எடுத்துட்டு நீங்க அதை வச்சு நீங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப நார்மலா எடுக்கிற அளவு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் சோ फ्रेंड्स இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கின் லைட்டனிங்காக பனானா ஃபேஸ் பேக் வந்து எப்படி பண்ணனும் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத பார்த்தோம் இதுல ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்கிரிடியன்ஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல ஈஸியா அவேலபிளா இருக்கும் சோ கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இருந்து இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் டே 5 டே 6 டே 7 எல்லாம் பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டேக் கேர்